நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் ஒரு சூப்பரான பர்ஃபி இனிப்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் வந்து இது பாரம்பரியமான ஒரு குஜராத்தி ஸ்வீட். சூப்பரான பர்ஃபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுலில் 200 கிராம் அதாவது 250 ml 2 கப் அளவு எடுத்துக்கிட்டு நம்ம அதை சேர்க்குவோம். அது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் நல்ல தாராளமாக சேர்த்து, அது கூட 3 டேபிள்ஸ்பூன் பால் அதையும் சேர்த்து ஒன்றோட ஒன்று கலக்கிறாமல் நல்லா பெசரி விட்டுக்க போகிறோம். நல்லா புட்டுக்கெலாம் நம்ம பெசருவோம்ல அந்த மாதிரி பெசரி உதிரி உதிரி ஆகிற அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று மாவு அந்த நெய் அந்த பால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பெசரிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பெசரிட்டு நான் அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் முறையில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு கைகளாலுமே சேர்த்து உதிர்த்து நல்லா உதிரி உதிரி ஆகிற மாதிரி செய்வாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு செய்கிற ப்ராசஸ்ஸு. நம்ம அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி செய்யாமல் முதல்ல நம்ம இதை நல்லா பெசரிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 30 minutes ஃபஸ்ட்டு எப்போதுமே அதை வந்து அமுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம்தான் என்ன செய்யலாம் நம்ம அந்த மாதிரி கையால் சேர்த்து உதிர்த்தாமல் வேறு எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 15 minutes மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளார நம்ம வந்து இந்த பர்ஃபி ரெடியானதும் கொட்டுறதுக்கு ஒரு ட்ரேயை ரெடி பண்ணிக்குவோம். ஏன்னா ரெடியாக இருக்கணும், அந்த ட்ரெயெலாம் ரெடியாக இருந்தால் தான் நமக்கு சரியாக வரும். நான் இங்கே வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்கொயர் டைப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுத்தது க்ரீம் 1 கப் எடுத்துருக்கிறேன். நெய் வந்து 1/2 கப்பு, பால் சாரி சுகர் வந்து 1 கப்பு, வாசனைக்கு ஏலக்காய் தூள், குங்குமப்பூ. குங்குமப்பூ மஸ்ட் இந்த ரெசிபிக்கு, சூப்பராக இருக்கும். அடுத்தது பால் பவுட்ரு 1 3 டேபிள்ஸ்பூன். அடுத்தது தண்ணி, தண்ணி 1/2 கப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ரெடியாக நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இந்த செய்முறையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த அமுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, 15 minutes ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் 2-3 டைம் வச்சு எடுத்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னாக்கா சலிச்சுக்குவாங்க, அதுவும் வந்து பரம்பரையில் செய்கிறது தான். ரவை சலடையில் வச்சு சலித்தாலும் உதிரி உதிரியாக ஆகும். எப்படி வேணுமோ உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் மோடு கொடுத்து நான் எடுத்துகிட்டு வர்றேன். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது. ஒரே மாதிரி உதிரியாக இருக்கணும். அதுக்கு அதுதான் இந்த கான்செப்டே, ஒரே மாதிரி உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம அடுப்பில் செய்ய வேண்டிய வேலைகள் தான். ஒரு அகலமான பேனாக எடுத்துக்கோங்க, அடிகனமான அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக தான் பெட்டர். 1/2 கப் நெய் நான் சேர்த்துருக்கேன். இது கெட்டியமாக இருக்கிறதுனால 1/2 கப். இதே உருக்கிற நெய்யாக இருந்தால் 1/4 கப் அளவுன்னு வச்சுக்கோங்க. இதுவே நல்லா வந்து ஹல்வா ஸ்டைல், இப்போ வந்து இது வந்து பாரம்பரிய ஸ்டைல் நான் சொல்கிறேன். இதே வந்து இன்னும் சாஃப்டாக ஹல்வா ஸ்டைல் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க இப்போது. அதுக்கு வந்து 1 கப் அளவு நல்லாவே தாராளமாக நெய் சேர்க்குறாங்க. அது உங்களுக்கு ஓகேனா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்பு அல்லது 1/2 கப்பு தான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது கூட இந்த நம்ம உதுத்து வச்சுருக்கிற இந்த கலவையை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே ஒன்று சேர அந்த நெய்யும் இந்த கலவையும் ஒன்று சேர சேர்த்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு வாசனை வரணும். முடிஞ்ச அளவுக்கு சூடேறணும் சிம்மில் கூட வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா பொறுமையாக ரோஸ்ட் ஆகி வரணும். நேரமும் மாறணும், அதே நேரத்தில் தீஞ்சிடக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து சிம்லேயே இந்த ப்ராசஸை கொஞ்சம் வச்சுக்கணும். இது வந்து கைவிடாமல் பண்ணணுமாண்டாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் கிளறிட்டு கொஞ்சம் வச்சுட்டு மறுபடியும் ஒரு அப்படி ரொம்ப நேரம் வச்சிடவும் கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி தீஞ்சிடக்கூடாது, அதே நேரத்தில் பொறுமையாக அது வறுபட்டு நேரம் மாறணும். இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குமே தவிர மற்றபடி இது எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வறுக்கும்போது அதனுடைய ஃப்ளேவரே தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த நெய்யெல்லாம் அப்படியே விட்டு இதை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா நெய் விட்டு இருக்கும். இதே 1 கப் நெய் விட்டிங்கன்னா நல்லா தாராளமாக நெய் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் அது ஹல்வா ஸ்டைல் மோகன்தால் அப்படிம்பாங்க. இந்த ஸ்வீட் பேரே மோகன்தால், ஹல்வா ஸ்டைல் மோகன்தால் மாங்க. ஏன்னா அது வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ட்ரெடிஷ்னல் முறையில் இது தான் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த நெய் கக்கி வந்திருக்கு இல்லையா, இதுலேயே அது நல்லா வறுபடணும். இந்த ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த டயத்தில் நம்ம க்ரீமையும் இந்த வந்து பால் பவுடரையும் சேர்க்கணும். இதுலேயும் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த க்ரீமும் பால் பவுடருக்கும் இப்போ எதுக்கு சேர்க்கணுன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவல் மோகன்தால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிப்பு இல்லாத கோவா சேர்ப்பாங்க. அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 50 to 100 கிராம் இதில் சேர்த்துக்கோங்க.
அந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த இன்ஸ்டன்ட் கோவா வந்து நம்ம எப்படி செய்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிப்பில்லாத கோவா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ஸை நான் டைரெக்டாக சேர்த்து காக்கப்பு க்ரீமும் திக்கு க்ரீமாக காக்கப்பும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்து நான் இங்கே வந்து அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறேன். கோவாவையும் சேர்த்து தான் அவங்க ரோஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜில், அந்த மாதிரி தான் நம்ம சேர்க்குறோம். இதே அப்படி இல்லை எனக்கு க்ரீமும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு பதிலாக பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. திக்கான பால் சேர்த்து பால் பவுடரையும் சேர்த்து பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது வந்து நல்லா ரோஸ்டாக ஆரம்பிக்கும், நல்லா வந்து அரோமா ஒன்று வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் எல்லாம் சேர்ந்து. இப்போ வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு கேமராவில் வந்து அந்த அளவுக்கு கலர் மாறுறது தெரியலை என்னன்னு தெரியலை, ஆனால் அங்கே வந்து கலர் எனக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே இப்போ சேஞ்ச் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். வாசனையும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கடலை மாவு கோவா எல்லாத்தினுடைய அந்த வாசமும் அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த உதிரி உதிரியாக அப்படியே வரும், நல்லா அது அரோமா இருக்கும். நல்லா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ரெட் கலர் இதில் சேர்ப்பாங்க. நான் வந்து நேச்சுரல் கலர்லேயே தான் சேர்க்குறேன். வந்து நல்லா அந்த எவ்வளோ தூரம் நம்ம வறுக்க முடியுமோ அந்த ப்ரௌன் கலரில் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்து பண்ணிக்கலாம் போதும் நமக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம சிம்லேயே வச்சு பண்ணும்போது அரை மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் கிட்ட கட்டக்குன்னு ஆகிடும், அவ்வளோதான். இந்த ஒரு ப்ராசஸ் மட்டுமே 20 to 30 minutes ஆகும். நம்ம எவ்வளோ தூரம் அகலமான இந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆகிடும். 20 to 30 minutes தான், அதுக்கு மேலே ஆகாது. மேக்ஸிமம் 30 minutes அல்லது 20 minutes அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல நிறம் மாதிரியும் இருக்கும். அதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படியே வச்சுட்டோன்னா ஒரு பக்கம் அப்படியே நல்லா சவந்து தீஞ்சா மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்க இறக்கிட்டு நான் வந்து அந்த சூட்லேயே நான் கிளறி விட்டுட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம அடுப்பு ஒரு கடாய் மாதிரி வச்சுட்டு அதில் நம்ம பாகு சேர்க்க போகிறோம். 1 கப் அதாவது 250 ml ஒரு கப் சீனி வந்து 200 gram. நீங்கள் 200 gram வந்து நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்கன்னா அதே 200 gram சீனி எடுத்துக்கணும். அதான் அளவு, அந்த கிராம் கணக்கில் சேமாக எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி அல்லது மூழ்கிற அளவு தண்ணி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 கப் சீனிக்கு 1/2 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அது கூட நான் குங்குமப்பூவும் சேர்க்குறதுனால ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூவும் அழகாகவும் குங்குமப்பூடைய வாசனை தான் இதில் வந்து ரொம்ப ஹையாக நல்லா இருக்கும் இதுக்கு. அதனால் கண் முடிஞ்ச அளவுக்கு அதை சேருங்க, இல்லைன்னா வெறும் ஏலக்காய் பவுடர் ஓகே தான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்து வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ அந்த குங்குமப்பூவுடைய அந்த நிறமும் வந்து இறங்கி நல்லாயிருக்கும். அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம அந்த குங்குமப்பூ சேர்க்குறது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திக்காகிற ஆரம்பிக்குது. நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி விழணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் திக்காக ஆகலை அப்படின்னு நமக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இப்போ அதனால் நல்லா கொதிக்க விடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. முருகிடக்கூடாது இல்லையா, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாருங்கள் திக்காக ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் ஹல்வா ஸ்டைலில் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோன்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா அதை பாருங்கள் இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கையில் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து நல்லா ப்ராப்பராக விழணும். அந்த ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது ப்ராப்பராக விழுந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு இதாக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுக்கிறேன் ஹல்வா ஸ்டைல் வேணும் அப்படின்னாக்கா நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் இதை போட்டு கிளறிடலாம். மாவை போட்டு நம்ம கிளறிடணும், அவ்வளோதான். எப்படி கிளறணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி பதம் வந்துருச்சா. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற அந்த கலவையை கொட்டி இந்த சூட்டிலேயே ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து நம்ம கிளறி விடணும். ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகி அது வந்து நல்லா கெட்டி கொடுத்துரும். இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு அந்த சூட்லேயே நீங்கள் பண்ணணும், அதுதான் மெயின். ஒன்றோட ஒன்று நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். கொட்டி அதை நான் கிளறேன், நல்லா அப்படியே கெட்டி ஆகிடுது பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து நான் அடுப்பு ஆன்லேயே இல்லை, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் செய்யணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த ட்ரேயில் நெய் தடவி, நல்லா நெய் தடவி இருக்கணும். அந்த ட்ரேயில் வந்து நீங்கள் கொட்டி சமப்படுத்திக்க வேண்டியதுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் ரெடியாக ஏன் வச்சுக்கணும்னா, இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே கடாயில் வச்சிடக்கூடாது, கிளறிட்டு உடனே கொட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் ரெடியாக வச்சுக்க சொன்னேன். அதே மாதிரி கார்னிஷ்க்கு வேணும்னா உங்களுக்கு இந்த கொஞ்சம் நட்ஸையும் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா கலந்ததும் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கிள கெட்டி ஆகிடுச்சு. இதை வந்து இதில் பேனில் நம்ம கொட்டிடுறோம். கொட்டிட்டு சமப்படுத்திட்டு நீங்கள் வந்து ஒரு காற்றுல கொஞ்ச நேரம் வச்சிங்கனாலே அரை மணி நேரத்துக்குள்ளாரையே உங்களுக்கு செட் ஆகிடும். நல்ல ஃபேன் காற்றுல நான் வச்சிட போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா பருப்பு, பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் கார்னிஷ்க்கு நான் வந்து தூவி விட்டுக்கிறேன். சூட்டோடு இருக்கும்போதே அது தூவி விட்டிங்கன்னா செட் ஆகும்போது எல்லாம் சேர்ந்து செட் ஆகிடும். அதுக்காக தான் அவ்வளோதாங்க, சூப்பரான மோகன்தால் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், அதுவும் ஈஸியான முறையில் தான். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் நான் ஃபேன் காற்று கீழே வச்சுட்டு நான் வந்து கட் பண்ண பார்க்குறேன். எனக்கு கோணலாக வருது, அதனால நான் கொஞ்சம் அப்புறமேல் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, இதுவே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 நாள் வரைக்கும் கெடவும் கெடாது. வெளியில் நீங்கள் வச்சாக்கா நான் வச்சு சாப்பிட்லாம், கெடவே கெடாது. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது பாருங்கள், நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளக்க. இது எனக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரிலன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் புட்டு நான் காட்டுறேன். நான் உள்ளக்க வந்து லைட்டாக அந்த குருணை குருணையாக அந்த நெய்யோடு சேர்ந்து இருக்கும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பர்ஃபி ரெடி. ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 10 நாளைக்கு மேலே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நிச்சயம் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸும் அவசியம் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.